சியோன் சபை வழங்கும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் சியோன் சபை வழங்கும் பரிசுத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் ரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திலே நாம் பார்க்க போற என்ன வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரே முறை அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவைப் போல் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் கீழே இந்த மாதத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழ்கிறது ஒரே ஒரு வகைதான் இந்த பூமியிலே அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து தான் இந்த மாதத்தில் தியானிக்க போகிறோம் முதலாவது அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் இரண்டாவது கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் நான்காவதாக கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று நாம் இந்த மாதத்தில் தியானிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை போதும் வேதம் சொல்லுகிறதை கவனியங்கள் பவுலு இப்படி சபைக்கு எழுதுகிறார் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று ஏதோ அநேகரிடத்தில் இல்லை அல்லவென்றால் கொஞ்சம் பேரிடத்தில் இல்லை என்று சொல்லவில்லை எல்லாரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார் அது என்ன அறிவு இது யாருக்கிட்டே இல்லை படித்தவனாயிருக்கட்டும் பதவியில் உள்ளவனாயிருக்கட்டும் அந்தஸ்தில உள்ளவனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் யாரிடத்திலும் இந்த அறிவு இல்லாமல் போயிற்று அது என்ன அறிவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒன்று குறைந்த இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அருமையானே இந்த வாக்கை நன்றாய் கவனிங்க பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் அவருக்கென்று சகலமும் உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் உண்டு அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாக்கப்பட்டோம் யார் தேவன் யாருக்காக உண்டாக்கினாராம் தேவனுக்கு என்று உண்டாக்கினாராம் இந்த அறிவு இல்லாமல் போயிற்று அப்படியானால் நீங்களோ நானோ உலகத்தின் மக்களோ உலகத்தின் காரியங்களோ தேவனுக்கென்று சொல்லி உண்டாக்கப்பட்டோம் உண்டாக்கப்பட்டது இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லாமல் போயிற்று ஆகவே தன்னுடைய சுய இச்சைகளின்படி வாழ்ந்து மனம் போன போக்கிலே ஜீவித்து பாவத்தின் அகோரத்திற்கு போய் சாத்தானுடைய ஆளுகைக்குள் போய்விட்டோம் தேவனுக்கென்று வாழ வேண்டியவர்கள் தேவனுக்கென்று செயல்பட வேண்டியவர்கள் விட்டோம் அந்த அறிவு இல்லாதனாலே நானும் நீங்களும் நமக்கென்று வாழ்ந்து விருப்பப்படி நம் சுயமா இச்சையின்படி வாழ்ந்து சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டோம் தேவன் பார்த்தார் ஐயோ எனக்கென்றவா படைத்தேன் ஆனால் இவர்களோ அநேக அநேக உபாய தந்திரங்களை கேக்கொண்டு என்னை விட்டு விலகி பாவத்தை அசுத்தத்தை செய்து சத்ருவுக்கு அடிமையாகி விட்டார்களே என்று வாழ்கிறார்களே என்று சொல்லி எண்ணின தேவன் மறுபடியும் நம்மை தேவனுக்கென்று மீட்க விரும்புகிறார் ஆகவே அப்படிப்பட்ட எண்ண உள்ள தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் எப்படியாயின் இந்த ஜனம் தேனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம் சத்ருவின் கையிலே சிக்கிவிட்டது ஆகவே எனக்கென்று மீட்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் மீட்பதற்கு அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் இந்த உலகத்திலே முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ரத்தினார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் எதற்காக நம்முடைய பாவங்களுக்காக எந்த எந்த மனிதன் மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் தேவனுக்கு என்று படைக்கப்பட்டேன் ஆனால் என்னுடைய சுய இச்சையின்படி வாழ்ந்து சத்ருடைய பிடியிலே சிக்கிவிட்டேனே நான் மீட்கப்பட வேண்டும் என்று என்ன உள்ளவனாய் என்ன உள்ளவனாய் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் ஒரு பாவி நான் பாவங்களை செய்துவிட்டேன் அசுத்தமாய் வாழ்ந்துவிட்டேன் அருவருப்பா இருந்து விட்டேன் என்னை மன்னிங்க ஆண்டவரே உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி எந்த மனிதன் எந்த மனுஷி உணர்ந்து ஆண்டவடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ மன்னிப்பு கேட்கிறாளோ அவனுடைய அவளுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு இயேசுக்கு ரத்தம் சகேல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்க கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட அனுபவம் வரும்போது இந்த பாவத்திலிருந்து சாக்தானத்தில் மீட்கப்படுகிறோம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சாக்தானுக்கு அடிமைப்பட்டிருந்தது நாம் சாக்தானிடத்திலிருந்து இப்போ மீட்கப்பட்டோம் வேதம் சொல்லுகிறது மீட்கப்பட்டவர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறார் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தினாலே மீட்டுக்கொண்டு வேதம் கவனங்கள் சகல கோத்திரங்கள் ரத்தத்தினாலே மீட்டாராம் யாருக்கென்று மீட்டார் தேவனுக்கு என்று மீட்டார் அன்றைக்கு தேவனுக்கு என்று படைத்தார் மூலமாய் படைத்தார் ஆனால் இப்பொழுதோ ஆண்டவராய் மூலமாய் மீட்கிறார் யாருக்கு என்று மீட்கப்பட்டோம் என்று சொல்கிறது தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம் தேவனுக்கு என்று மீட்கப்பட்டோம் ஆனா அன்றைக்கும் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டோம் என்பதை மறந்து எனக்கு 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 நான் வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு தேவனுக்கென்று மீட்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் மறுபடியும் எனக்கு 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 தான் வாழ்றோம் வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ஒப்புரவாக்கினார் ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் தேவன் என்ன செய்தாராம் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணவில்லை பாவத்தின் அகோரத்திற்கு போய்விட்டது உண்மைதான் ஆனால் மனிதன் மனந்திரும் பாவத்தை அறிக்கையிடும் போது இப்படி பாவம் செய்தானே என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் அவனை கொண்டு வந்து தேவன் தன்னோடு கூட ஒப்புரவாக்கி விட்டாரான் நாம செஞ்ச பாவம் நம்ம வீட்டாருக்கு தெரிஞ்சாலே நம்மளை அடிச்சு வரட்டிருப்பாங்க செஞ்சிருந்தாலும் சாவடிச்சிருப்பான் பெத்த பிள்ளைகள் செய்கிற பாவத்தை பெற்றோருக்கு தெரிஞ்சாலும் இவனை போய் பெத்தனே அப்படின்னு சொல்லி வரட்டியிருப்பாங்க ஆனால் ஆனால் தேவனோ நம்முடைய பாவங்களை எண்ணாதபடிக்கு மனம் திரும்பின நம்முடைய வாழ்க்கையிலே இனிமே நான் பாவத்தை எண்ணமாட்டேன் என்று சொல்லி எண்ணி கிறிஸ்துவுக்குள் அவளை கொண்டு வந்து தேவனோடு கூட தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டாரான் அருமையான கவனிங்கள் மிக்கப்பட்டோம் ஆனால் மிக்கப்பட்ட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது தேவனோடு கூட ஒப்புரவாகிறான் தேவனோடு கூட அவன் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட வேண்டும் அப்படியானால் மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள் வருவது எப்படி கிறிஸ்துவுக்குள் வருவது எப்படி வேதம் சொல்கிறது கலாச்சியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அருமையானலே வசனத்தை கவனியுங்கள் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே ஏன் தரிச்சிங்கன்னு போட்டிருக்குது நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை தரித்து அப்போ எந்த மனுஷன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டானோ அவன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்திய வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் தேவனுக்கென்று மீட்கப்பட்டான் உண்மைதான் கிறிஸ்துக்குள் அவனை கொண்டு வந்து தன்னோடு கூட ஒப்புரவாக்க விரும்புகிறார் அப்படியானால் கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் எப்பொழுது வருகிறார் மீட்கப்பட்ட ஒருவன் ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவுக்குள் அவன் வருகிறவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸானம் பண்ணப்பட்டு அப்போ ஒரு மனிதன் மனந்திருமினவன் தேவனோடு கூட இணைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு உள்ளாக வருவதற்கு மனந்திரமன் என்று கேட்டுக் சௌரியே ஒருவேளை நான் மனம் பாவம் மன்னிப்பை பெற்றேன் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் சொல்வது உண்மையானால் நீ தேவனோடு கூட இருக்கும்படி நீ கிறிஸ்துவுக்கு உள்ள வந்து தான் ஆகணும் கிறிஸ்துக்குள்ள வந்தா தான் அவரோடு கூட இணைய முடியும் அவரோடு கூட இருக்க முடியும் அப்படியானால் கிறிஸ்துவுக்கு உள்ளாகுவதற்கு நீ ஞானஸ்தானம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்ன சொல்ல போயிடா இது எங்க சர்ச் ஒத்துக்காது பாஸ்டர் இது எங்க உலகம் ஒத்துக்காது நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் எங்க வீட்டார் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனந்திருமின நீ அப்படியே இருக்க போகிறாயா வேதம் சொல்லுவது கவனி கிறிஸ்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துக்குள் வந்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் கிறிஸ்துக்குள்ளாக வந்த பின்பு நாம் தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம் என்பதை புரிந்து கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறவள் கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாய்த்துக் கொள்ள வேண்டும் மறுபடி நமக்கு என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது ஏனென்றால் தேவனுக்கென்று மீட்கப்பட்டோம் அப்படியானால் ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் வந்தவன் எப்படி தன்னுடைய ஜீவியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதைத்தான் இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் இரண்டு குறிந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் வேதம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் புதிய இருக்கிறான் பழையன எல்லாம் ஒளிந்து போயின யோசிச்சு பார்த்துங்க தேவனுக்கு நியமிக்கப்பட்டோம் சாத் பாவம் செஞ்சு சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டோம் மறுபடி தேவன் தம்முடைய குமார்னா இயேசு கிருஷ்ணன் மூலமாய் மீட்டெடுத்தார் இயேசு கிருஷ்ணுக்குள் வந்து அவரோடு கூட ஒப்புரம் ஆயிட்டோம் இப்போ தேவனுக்கு என்று மீட்கப்பட்டுட்டோம் இப்ப வேதம் செய்து கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க எப்படி இருக்கணுமா புதிய சிருஷ்டியா இருக்கணுமா பழையன ஒளிஞ்சிடணுமா அப்படின்னா பழைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுதா எப்படி வாழ்ந்தோன்னு தெரியுமா தெரியும் அந்த வாழ்க்கை முற்றில் நம்மளை விட்டு ஒளிந்து போேன் ஆகவே நான் தேவனுக்காகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி பல பாவமான காரியத்தை முற்றிலும் ஒழித்து விட வேண்டும் அருமையான இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள்

ஆனா வேதம் சொல்லுது பழைய ஒளிந்து போயின எல்லாம் அப்படி அப்படின்னா நம்முடைய ஜீவியம் புதுசா மாறணும் தேவனுக்கு என்று வைக்கப்பட்டு விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில பழையது ஒளிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது ரோமர் கிழ நர்மம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அவன் மறுபடியும் கீழே வரக்கூடாது பழைய மனுஷன் செத்துட்டான் அருமையான இன்றைக்கு தேவனால் தமக்கென்று மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் புது சிருஷ்டியாய் வாழ வேண்டிய அவர்கள் மறுபடியும் தனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டு போயிற்று இதை கேட்டுக்கொண்டு அறையப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் கண்களே வருஷத்தம் நினைவில வருசுத்தம் செயலிலே பரிசுத்தம் தேவன் விரும்புகிற ஒரு கொடுப்பான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்பான் செத்தாலும் தவிர பாவம் செய்ய மாட்டேன் எனக்கு ஆச்சரியம் பழைய பாட்டு காலத்தில் யோசேப்புனு ஒரு வாலிபன் முப்பது வயதுல ஒரு பெரிய அதிகாரியுடைய வீட்டில அடிமையாக விற்கப்பட்டவன் எஜமாட்டி இவனோடு கூட தவறாய் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல வேளைகளிலே முயற்சித்தும் அவன் சொன்ன வார்த்தை அடிமை எஜமாட்டி சொன்னதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் அவன் சொன்னான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அவனுடைய எண்ணத்தை பாருங்க

ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல நாம் பாவம் செய்ய மாட்டேன் செத்தாலும் சாபனத்தவரை நாம் பாவம் செய்ய மாட்டேன் இது யாருக்கு இந்த எண்ணம் தெரியுமா ஐயோ நான் பாவியா இருந்தேன் அசுத்தமாவா இருந்தேன் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக அடிக்கும்படி ஒப்பு கொடுத்து அவர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னை வலியாக்கினான் நான் அவருக்கு விதேவருக்கென் மீக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆன் தேவனோட தெரியோ ஆண்டவரா யேசுவோட தெரியும்

ஆ அவன் செய்ய வைக்கிறக்கு தூண்டுனாங்களோ அது உறவினரோ இல்ல மாம்சமோ குடும்பத்தாரோ தூண்டுனாங்களோ செய்ய மாட்டேன் என்னால முடியாது என்ன செய்வீங்க நான் பல வருடங்களுக்கு முன்பாக காரைக்குடியில் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்துக் கொண்டு முதல் வருஷம் படித்து கொண்டு இருந்த ஒரு தம்பி ரேக்கிங் பண்ணதுனால் பல தவறு செய்ய சொல்லிருக்காங்க முடியாதுன்னொன்னு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போயிருப்பா கெட்ட வார்த்தையாக சொல்லிட்டு அவர் அவன் ரட்சிக்கப்பட்ட தம்பி கெட்ட வார்த்தை நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு கட்டாயத்தோடு நின்ட்டான் கண்டிப்பாக அவனை பிடிச்சி பணவரத்தில் கட்டி வச்சிட்டாங்க அவன் வீட்டுக்கே போகல கடைசியில் எப்படியோ தெரிஞ்சு வெளியே வந்ததுன்னு வச்சுங்க நான் ஏன் அத்தனை துயரத்துக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் சின்ன பையன் தேவனை அறிந்தவன் பார்த்தான் கெட்ட வார்த்தை சொல்லி இவங்கள்ட அவங்கள சந்தோஷப்படுத்தமா முடியாது எனக்கு எத்தனை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் செய்ய மாட்டேன் அட்டன் சொல்லன் இதை கேட்டுக்கொண்டு யோசிப்புக்கு அத்தனை வைராக்கியம் இருக்குமானால் சாத்திராக் மேஷாக் ஆவேத்தேவுக்கு அத்தனை வைராக்கியமா இருக்குமானால் ஒரு தானிய அத்தனை வைராக்கியமா இருக்குமானால் புதிய ஏற்பாட்டிலே உன்னை என்னை மீட்கும்படி தன்னையோ ஒப்பு கொடுத்த அவருக்கு தேவனுக்கு மீட்கப்பட்ட நீயும் நான் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கணும் சே செத்தாலும் சாவேன் நான் பாவம் செய்ய மாட்டேன் நிற்கணும் நிற்கணும் இருக்கிறவன் புது சிருஷ்டி பழைய ஒளிந்திடணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவன் உன்னை அழைத்தார் தேவனுக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய் இந்த வேளையிலும் கூட தேவசமத்தில் உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவரை நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு என்னை மனப்புறவாப்பு கொடுக்கிறேன் பாவத்துக்கு சாக தயார் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல் இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எபேசியர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் தேவன் ஊழியங்களை கொடுத்தார் ஐந்து விதமான ஊழியங்களை கொடுத்தார் எதற்காக கொடுத்தாரா அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நாலாவது யாரும் பதினோராம் சென்றது ஆனா இந்த வளர்ச்சி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரணும்னா அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் சத்தியம் என்ன சொன்னாலும் அன்புடன் கை கொள்ளணும் முருமுறு கூடாது தர்க்கம் முருமுறு கூடாது தர்க்கம் காதலுக்கு டெட் அகைன்ஸ்ட் ஆனா காதலி காதலிக்கிறவனுக்கு ஒரு கடிதம் எழுதி இதை கொஞ்சம் செஞ்சிருங்க இதை என்ன பண்ணுவான் உலகத்தே மறந்துடுவான் ஐயோ இப்படி கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் செய்வான் அவட்ட போய் ஆக பண்ணுவான் ஏன் அப்படி கேட்குற ஏன் கேட்குற அப்படின்னா கேட்பான் கேட்டது என் காதலி லவ்வர் பொம்பளைக்கே இவ்வளோ தூரம் நான் உயிரை கொடுத்து ஆண்டவருக்கு எவ்வளோ வாழணும் ஆனால் இன்றைக்கு சபைகளில் என்ன வசனங்கள் சொன்னாலும் கேட்பாங்க உலகத்தில் சொல்லுவாங்களே இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறதுன்னு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க இந்த வாரம் கொடுத்த செய்தி அடுத்த வாரம் கேட்டால் கூட இல்லை ஏன்னா மனப்பூர்வமாய் சத்தியத்து கீழ்ப்படிய வேண்டுமென்ற இயக்கத்தோடு நோக்கத்தோடு கூடலாம் கேட்குறதில்லை ரொட்டின் லைஃப் கிறிஸ்டினாக மாறிவிட்டோம் சர்ச்சுக்கு வந்துட்டோம் வந்தவங்க வந்தவங்க சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வராங்க இன்னும் நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் கிறிஸ்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டுமா வளர வேண்டுமா அதனாலே அன்புடன் சத்தியத்தை கைக்குள்ள வளர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது ஒன்றுக்கு எதிர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித வித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித வித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சாயிருங்கள் அப்படின்னு சொல்லாம இதெல்லாம் ஒழிச்சிரு தேவன் விரும்பாதெல்லாம் ஒழிச்சிரு விட்டுருல்ல ஒழிச்சிரு ஒழித்து விட்டு திருவாசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் புதிதாய் பிறந்த குழந்தை போல நீ வளர்வதற்கு அதன் மேல் ஆசையாக புதுசா பிறந்த குழந்தை எப்போ அழட்டும் எதுக்கு அழுந்தாலும் தாய் என்னதான் கொடுப்பாங்க பால் தான் கொடுப்பாங்க எதுக்கு அழுந்தாலும் பால் தான் குடிக்கும் நீங்க பால் கொடுத்துட்டு தொட்டில் குழந்தைய போட்டு ஆட்டி பாருங்க அது என்ன பண்ண தெரியுங்களா கவனிச்சு பாருங்க ஒதட்டாசங்க அப்படின்னு சாப்பிட்டே இருக்கும் அப்படின்னா அது நினப்பெல்லாம் இதில் தான் பால் தான் தூக்கத்தில் கூட பால் தான் அதனால்தான் விதைஞ்சுடுது புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி வசலத்து மேலே வாஞ்சாயிருக்கணுமா இப்போ சிலர்கிட்ட பால் கொடுத்து பாருங்க நான் அதை குடிக்கிறதில்லை சார் பால் ஐயோ பாலுனால எனக்கு பிடிக்காதணுமா காரணம் அது வளர்ந்துட்டான் ஆனா குழந்தைக்கு பால் தான் முடியும் அதே போல நிறைய பேர் அவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன் எனக்கு வசனம் தேவைப்ப அப்படிலாம் அவசியம் இல்லை நீ வளர முடியாதுப்பா வளர முடியாதுமா கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீ வளர வேண்டும் என்றால் அந்த வசனமாக ஞானப்பாங்க வாஞ்சா இருக்கணும் அதை படிக்கிறவங்க தான் ஜாஸ்தியை தவிர தியானிக்கிறவங்க இல்லை ஜானிக்கிறவங்களுக்கு தான் புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது தியானிச்சாதான் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரும் படிக்கிறவங்க ஜாஸ்தி தவிர வாழ்றவங்க இல்லை ஆனா இந்த அருமையா கூட அருமையான சௌரே வாழ வேண்டும் என்று நான் புதிதாக பிறந்த குழந்தை போல வாஞ்சியாக இருந்து அதை படித்து தியானித்து என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க என்னை மனப்பூர்வம் கொடுக்கிறேன் அன்புடன் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நான் வளர்வதற்கு அன்புடன் சத்தியத்தை கை கொள்வேன் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டுவரே அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி எனக்கு வேண்டாண்டவரே நான் கிறிஸ்துக்குள் வளர என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டுவரே ஆண்டோட்டை கேட்கலாமா ஆண்டோட்டை கேட்கலாமா எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தம் எங்கள் பரலோகப் பிதாவே உங்களுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திருக்கிறோம் கிருவை இறக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே தேவனுக்கென்று படைக்கப்பட்ட நாங்கள் எங்கேயோ போய்விட்டோம் ஆனால் உடைய இயேசு கிறிசுமா மீட்டி உமக்கென்று கிறிஸ்துக்குள் அந்த எங்களை ஒப்புரவாக்கினர் ஆண்டவரே ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துக்குள் எங்களை கொண்டு வந்தீர் கிறிஸ்துக்குள்ளாக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே பழைய காரியங்களை ஒழித்துவிட்டு எல்லாம் புதிய ஒரு சிருஷ்டியாக வாழ்ந்து விடுவதற்கு செய்யுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தாங்க விசேஷமாக கிறிஸ்துக்குள் தலையாக கிறிஸ்துக்குள் நாங்கள் வளரும்படிக்கு திருவசரமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் ஆண்டோர் பிறந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல வாஞ்சியாயிருந்து நாங்கள் தேவனுக்குள் வளருவதற்கு கத்தர் எங்களுக்கு நீர் கிருவை தர வேண்டும் என்று சமிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அப்படிப்பட்ட கிருவையும் வாஞ்சையும் தருவீராக இந்த கருத்தில் கொடுக்குறோம் ஏசு கிருஷ்ணன் என்ப நாமத்தில் பிதாவே ஆமீன்